நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் பிள்ளை கூட தானே நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி மூணில் மணீஷ் ஜாவுடைய டேரெக்ஷனில் ஒரு ஹிந்தி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆன மாதபூமி அ நேஷன் வித்தவுட் விமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்துடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த படம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க மாதபூமி அ நேஷன் வித்தவுட் விமன் இந்த படத்தோடைய கதை என்னன்னா படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தை காட்டுவாங்க அந்த கிராமத்தில் ஒரு அம்மா இதை துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பாட்டி பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க விதையை எல்லாருமே என்ன குழந்தை பிறக்கும்னு ஆரவாரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ குழந்தை சத்தம் கேட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டணும்னு செம்ம குஷியாகிடுவாங்க ஆனால் பிரசவம் பார்த்த பாட்டி மட்டும் ரொம்ப சோகமாக விதைய வந்து நிற்பாங்க என்னன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்ன உடனே அங்க சந்தோஷமா இருந்தவங்க எல்லாருடைய முகத்துலையுமே ஒரு சோகம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காதல என்ன ஆகும்னு தெரியாது ஒரு அண்டா நிறைய பாதை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிறந்த குழந்தைய ஒருத்தர் திடீர்னு வானத்தை காமிச்சிட்டு என்ன நினைப்பாருன்னு தெரியாது திடீர்னு பாலுக்குதை முக்கி கொலை பண்ணிடுவாங்க அதாவது அந்த கிராமத்துல பெண் பிள்ளை பிறந்தாலே அதை வளர்க்க ஆரம்பத்திலிருந்தே பெண் பிள்ளை பிறந்தாலே அதை கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்க பல வருஷங்கள் கடந்து போயிருது அந்த கிராமம் முழுக்கவே ஒரு பொம்பளை கூட பார்க்க முடியாது அங்க ஃபுல்லா ஜென்ஸா இது மாதிரி ஆம்பளைங்க மட்டும்தான் இருப்பாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார்னு வச்சுக்கோமே அவருக்கு வந்து அஞ்சு பசங்க இருப்பாங்க அதில் மூத்த பையனுக்கு கல்யாணம் வயசாயிரும் ஆனால் கல்யாணம் நடக்காது ஏன்னா ஊருக்கு தான் பொண்ணு இருக்காது ஸோ இதனாலேயே அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அப்பாவும் பையனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு அங்கே இங்கேன்னு பொண்ணை தேடி ஒரு பொண்ணை கண்டும் முடிச்சுருவாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தான் இருக்கும் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தாதி கட்டுற வரைக்கும் போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியும் அது பொண்ணே கிடையாது நாடகத்தில் வேஷம் போடுற ஒரு சின்ன பையன் அப்படின்னு இந்த விஷயம் ஊருக்கு நடுவில் நடந்துடும் ஊர் மொத்தமும் இதை பார்த்து கேதி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவர் ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவார் இன்னொரு பக்கம் இந்த ஜமீன்தார் எப்படியாவது அவர் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணு பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பார் அப்போது இவருடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ப்ரோக்கர் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அவர் மூலிமா எப்படியாவது ஒரு பொண்ணு மட்டும் கண்டுபிடியா அப்படின்னு சொன்ன உடனே கவலைக்கூடாது நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவரும் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாரு அப்போது அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ஆத்தங்கார ஓரமாக தண்ணி குடிச்சு இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சத்தம் கேட்கும் என்னடா இது ஏதோ பொண்ணு கூட கேட்குதுன்னு பின்னாடியே போகும் உண்மையே ஒரு பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கும் அந்த பொண்ணு வந்து இவரை பார்த்ததும் பயந்து வீட்டுக்கு ஓடிரும் இவரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அந்த பொண்ணோடைய வீடு கண்டுபிடிச்சிருவார் அதாவது ஒரே ஒரு அப்பா மட்டும் அவர் பொண்ணை இத்தனை வருஷமா மறைச்சி வளர்த்துருப்பாரு அவருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருச்சுன்றதுனால இவரும் பயந்துருவார் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தான் நான் கேட்க வந்திருக்கேன் இந்த ஊர் இந்த ஜமீன்தாருக்கு இவருக்கு உங்கள் பொண்ணை கட்டி வச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய டவுரி கொடுப்பாரு அப்படி இப்படின்னு பேசி ஒரு மனசு மயக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க அந்த காசை பார்த்ததுமே இவரும் மனசு மாறி அந்த பொண்ணை வந்து இவர் பையனை கட்டி வச்சுதான்ற முடிவுக்கும் வந்துடுறாரு இப்போதான் இவங்க ஒரு மட்டமான யோசனையை போடுறாங்க அதாவது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி தரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது இன்னும் நாலு பசங்க இருக்கானுங்க இவனுங்களுக்கும் தனித்தனி பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்குதான் நான் செத்தே போயிடுவேன்னு முடிவு பண்ணிவிட்டு அஞ்சு பேருக்கும் ஒரே பொண்ணை கட்டி வச்சுருவாங்க ஓலி நீ தான் மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்னு இருக்கும் அதுவும் பத்தாதுன்ட்டு அன்றைக்கி நைட்டு இவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகும் என்னென்னா இப்போ கல்யாணம் நடந்துருச்சு இந்த பொண்ணுக்கு அஞ்சு புருஷங்க இருக்காங்க ஆனால் ஒரு வாரத்தில் வந்து ஏழு நாள் இருக்குது எவன் முதல்ல போகிறது எவன் ரெண்டாவது போகிறதுன்ற அந்த சண்டை போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஜமீன்தார் இவர் வந்து என்ன சொல்வார்னா நீங்கள் தான் பசங்களாடா உங்கள் அம்மா இறந்த பிறகு நீங்கள் தான் என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்பாரு அந்த ஒரு சீன்ரே நமக்கு தெரிஞ்சிடும் பெருசு என்னத்துக்கு பிளான் போடுது அப்படின்னு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் இங்கே வேணும்னா கண்டினியூ பண்ணுங்கள் சொந்த மருமகன்னு கூட பார்க்காம வெக்கமே இல்லாமல் இந்த ஆள் தான் முதல்ல போவார் அதுக்கு அடுத்து முதல் பையன் ரெண்டாவது பையன்ட்டு தைனாக போய்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணை ஒரு பொண்ணாவே மதிக்காம அவளை வெறும் உடம்பா மட்டும் பார்த்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அஞ்சாவது பையன் ஒருத்தருப்பான் அவன் தான் இருக்கிறது சின்ன பையன் அவன் மட்டும்தான் இந்த பொண்ணை ஒரு பொண்ணாகவே மதிப்பான் அவகிட்ட ஃபிசிக்கல் நீட் எதுவுமே எதிர்பார்க்காம ஆறுதாக உட்காந்து பேச ஆரம்பிப்பான் அந்த பொண்ணுக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நாட்கள் அது இப்படியே கடக்க கடக்க இந்த பொண்ணும் மற்ற யார்கிட்டையுமே பெருசாக எதுவும் பேசிக்காம இந்த அஞ்சாவது பையன் எப்போ வருவான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பான் அந்த பையனும் அதுக்கேற்ற மாதிரி எப்போ தான் மனைவி கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு அவனும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்குள்ள நல்லா பேசிப்பாங்க சிரிச்சுப்பாங்க அந்த பொண்ணை இவன் மட்டும் தான் சந்தோஷமா வச்சு பார்த்துப்பான் நாட்கள் கிடக்கும் என் மாசங்களுக்கு கூட கடந்துரும் அந்த பொண்ணுடைய சிரிப்பு சத்தம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விதையை கேட்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கும் மிச்சம் இருக்கிற நாத அண்ணனுக்கும் சுத்தமாக பிடிக்காது இவங்க அஞ்சு பேரும் ஒன்று கூடி அது என்ன இவன் இருக்கும்போது மட்டும் இவன் சிரிக்கிறா இதெல்லாம் சரியுதா தப்பாக இருக்கேன்ட்டு சொந்த பையனு கூட பார்க்காம சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த அஞ்சாவது பையனை கொலைய பண்ணிடுவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் நஞ்ச சந்தோஷமும் இல்லாமல் போயிடும் அது போக இந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க நைட்டானால் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு மாதிரி நரக வேதனை அனுபவிச்சுருக்கும் இந்த பொண்ணு அப்போது இது எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேதக்கார பையன் பார்த்துக்கிட்டு இருப்பான் வேறு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு அந்த பையன் கிட்டேயே போய் ஹெல்ப் வைப்பாய் என்ன எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறப்போ இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சின்ன பையனை கொலையே பண்ணிடுவாங்க வேற இல்லை இந்த பொண்ணை மறுபடியும் அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ மாட்டுக்கொட்டை கட்டி வச்சு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுவாங்க இது கிடையில இந்த பொண்ணு கர்ப்பமாகவும் ஆயிடுறா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு என்ன குழந்தை பிறந்துச்சுன்றது தான் படத்துடைய கதை இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரியை நான் சொல்கிறத பாதி கதை தான் சொன்னேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஒரு மாதிரி போகும் இதில் என்ன குழப்பமாக இருக்குன்னா இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்ற கன்ஃபியூஷனே படத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த படத்துடைய கதையை உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரியான தான் பார்க்கும்போது தான் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸும் நமக்கு புரியும் மாதிரி மூட நம்பிக்கையை ஒரு மனுஷனை எப்படி வேணால் அடிச்சிருன்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் நம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய சீன்ஸ் எதான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பட் அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் படம் பார்க்குறப்போ இந்த கேரக்டர் வந்து நடிக்குது அப்படின்னு நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது ஏதோ ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை நேரில் போய் பார்த்தா மாதிரி அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அதே மாதிரி படத்துடைய சவுண்ட் டிசைன் டாப் நாட்சாக இருக்கும் ஒரு செருப்பு சத்தம் கூட அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்கும் பொதுவாக ஒரு சில படங்கள்லாம் என்ன தான் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் அதுதான் அந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை ரொம்ப போல்டாக பேசியிருப்பாங்க ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவார் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துடைய கதை கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஆனால் ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி உண்மைக்கு நெருக்கமான ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் குடும்பத்தோட மட்டும் பாத்துறாதீங்க படத்துடைய பேர் மாதபூமி அனேஷன் வித்வுட் விமன் இது ஒரு ஹிந்தி படம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது ஸோ தாட்ஸ் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் எதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்